தமிழோடின் இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். எல்லையில் தொடர்ச்சியாக பதற்றமான சூழலை நீடிச்சு வந்திருக்க இந்த ஒரு நேரத்தில் பெரிய அளவுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாமல் இருக்கும் இந்த ஒரு நேரத்தில் கனரக போக்குவரத்து விமானம் மூலமாக தற்போதைக்கு பயிற்சி ஒன்றை மேற்கொண்டிருப்பதாக காணப்படுது நண்பர்களே. இவற்றை பற்றி பார்த்தரலாம். அடுத்த கட்டத்தை நோக்கி இந்தியா சீனா பேச்சுவார்த்தையில் நகர இருப்பதாகவும் காணப்படுது. இதோடு சேர்த்து இவற்றை நம்ம வந்து பார்த்தரலாம். இவற்றை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது MI-70 ஹெலிகாப்டரை அருணாச்சல பிரதேசம் எல்லை அருகே வலுக்கட்டாயமாக தரை இறக்க முயன்ற காரணத்தினால விபத்துக்குள்ளாயிருக்கு. இதுல சிலர் வந்து காயமடைஞ்சது தெரிய வந்திருக்கு. இதற்கு பின்னாடி என்னவா பார்க்கப்படுது, காரணம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தரலாம். கடைசி நம்ம பார்க்க போறது பிரிட்டனோட F-35 ஹெலிகாப்டர் மத்திய தரைக்கடலில் விழுந்து நொறுங்கி இருக்கு நண்பர்களே. இதுல எத்தனை பேர் பயணம் செஞ்சாங்க, பயணம் செஞ்சவர்களுக்கு என்ன ஆச்சு, இப்ப எதனால இந்த ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, இதற்கு முன்பு இது போன்ற விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலோட பார்த்தரலாம். மொத்தமாக இந்த ஒரு வீடியோல இந்த மூன்று செய்திகள் நம்ம விரிவா இன்னைக்கு நம்ம பேச போறோம், பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல் செய்தி, இந்தியாவோட விமானப்படை மற்றும் இந்தியாவோட தரைப்படை இணைந்து ஆபரேஷன் ஹெர்குலஸ் என்ற பெயரில் மிகப்பெரிய கனரக போக்குவரத்து பயிற்சியை கடந்த திங்கட்கிழமை அன்றைக்கு தான் வந்து நடத்தியது தெரிய வந்திருக்கு நண்பர்களே. இந்த ஒரு பயிற்சி அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. குறிப்பா இந்த பயிற்சியில் என்னென்ன விமானங்கள் வந்து பங்கேற்றுச்சு, எங்கிருந்து இந்த ஒரு பயிற்சி அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கு, எங்கிருந்து விமானங்கள் புறப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, அதாவது ஆபரேஷன் ஹெர்குலஸ் அப்படின்ற இந்த ஒரு பெயரில் மேற்கு கட்டளைய விமான படைத்தளத்தின் முன்னணி விமான தளத்தில் இருந்து C-70 கிளாப் மாஸ்டர் மற்றும் C-130 சூப்பர் ஹெர்குலஸ் மற்றும் AN-32 போன்ற விமானங்கள் வந்து இந்த ஒரு பயிற்சியில் மிகப்பெரிய கனரக போக்குவரத்து பயிற்சியில் பங்கேற்றது தெரிய வந்திருக்கு நண்பர்களே. குறிப்பா இப்ப நடைபெற்று முடிஞ்சிருக்க இந்த ஒரு பயிற்சி எவற்றை அடிப்படையாக கொண்டு எவற்றை நோக்கமாக கொண்டு இந்த பயிற்சிகள் நடத்தப்படுது அப்படின்றத பார்த்தோம்னா, குறைந்த காலத்தில் குறைந்த நேரத்தில் வந்து எல்லைக்கு துருப்புகளை வேகமாக நகர்த்துவது, அதிக அளவிற்கு எல்லையில் வந்து வீரர்களை குவிப்பது, தேவையான மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய தேவைப் பொருட்கள் போன்றவற்றை வந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் வேகமாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பயிற்சியாக இந்த ஒரு பயிற்சி காணப்படுது நண்பர்களே. அதே சமயம் இதில் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது, 14வது கோர் படைப்பிரிவு தான் வந்து உலகிலேயே அதிக உயரத்தில் இருக்கும் படைப்பிரிவாக காணப்படுது, செயல்பட்டு வந்துகிட்டு இருக்க படைப்பிரிவாக காணப்படுது. போன வருட காலத்தில் வந்து பார்க்கும்போது அங்கே 60,000 பேர்களை இந்த ஒரு போக்குவரத்தின் மூலமாக, கனரக போக்குவரத்தின் மூலமாக தேவைப்பட்ட நேரத்தில் திடீர்னு வந்து படைகளை வந்து குவிப்பதற்கு நகர்த்துவதற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது வந்து பார்க்கப்படுச்சு. இந்த ஒரு கனரக போக்குவரத்துலாம் வந்து விமானங்களை வந்து காணப்படுச்சு. இவற்றின் அடிப்படையில் வந்து இவை வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக, தரைப்படைக்கு ரொம்ப வந்து சிறப்பம்சம் பெற்றதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது நண்பர்களே. சரி, ஓகே நண்பர்களே, இதை நம்ம ஒரு புறம் வச்சிடலாம். அடுத்ததாக இந்தியா சீனா இடையே வந்து பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட நகர்வை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சோம்னா, 14வது அதாவது வந்து 13 சுற்று பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்று முடிஞ்சதை நம்ம பார்த்துருப்போம். இந்த 13 சுற்று பேச்சுவார்த்தையில் வந்து சீனா பெரிய அளவுக்கு வந்து சரிப்பட்டு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்படி சும்மா வந்து மேலோட்டமாக பேச்சுவார்த்தையை வந்து அட்டன் பண்ணிட்டு போன மாதிரி தான் வந்துருச்சு. பட் இந்த ஒரு 14வது சுற்று பேச்சுவார்த்தை அப்படின்றது விரைவில் நடத்துவதற்கான தேதிகள் குறிக்கப்பட்டு வருவதாக காணப்படுது. கூடிய விரைவில் இந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு பேச்சுவார்த்தையை வந்து முன்னேற்றம் ஏற்படுத்தும் வகையில் இந்தியா சில முக்கியமான முயற்சிகள் எடுக்கும். பட் சீனாவுடைய நகர்வு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு, ஒத்துழைப்பை கொடுக்குது, எந்த அளவுக்கு வந்து சீனா அதற்கு ஏற்ற வகையில் வந்து வளைஞ்சு கொடுக்குது அப்படின்றத பொறுத்தான் இந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து வெற்றியடையதா இல்லை தோல்வியடையதா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க முடியும் நண்பர்களே. அடுத்து அப்படி நம்ம MI-70 ஹெலிகாப்டர் அருணாச்சல பிரதேசத்தில் விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த ஹெலிகாப்டரில் பயணம் செஞ்சவர்களுக்கு என்னாச்சு, இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. வியாழக்கிழமை நேற்று தான் இந்த ஒரு விபத்து அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இந்திய விமானப்படையின் IAF MI-70 ஹெலிகாப்டர் வந்து புறப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஹெலிகாப்டரில் பார்த்தோம்னா 5 IAF வீரர்கள் வந்து பயணம் செஞ்சுறாங்க. இந்த ஒரு ஹெலிகாப்டர் வந்து கரெக்டாக வந்து பயணம் செஞ்சுட்ருக்காங்க, ஹெலிகாப்டரில் வந்து பயணம் செஞ்சுட்ருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து தொழில்நுட்ப ரீதியாக இந்த MI-70 ஹெலிகாப்டர் வந்து சிக்கல் அதாவது கோளாறு அப்படின்றது ஏற்படுது அப்படின்றது தெரிய வருது. அவர்களுக்கு வந்து அதாவது உள்ள பயணம் செஞ்சிருக்கிறவர்களுக்கு வந்து தெரிஞ்ச உடனே வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, உடனே தரையிறக்க முயற்சி செஞ்சதாக வந்து சொல்லப்படுது. குறிப்பாக இந்த உடனடியாக தரையிறக்க முயற்சி செஞ்ச அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இந்த ஹெலிகாப்டர் MI-70 ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளிவந்திருக்கு. அதே சமயம் இந்த ஒரு ஹெலிகாப்டரில் வந்து 5 பேர் IAF வீரர்கள் வந்து பயணம் செஞ்சிருக்காங்களே, அவர்கள் வந்து 2 பேர் விமானிகள், 3 பேர் வீரர்கள் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளானதுக்கு அப்புறம் இதில் ஒரு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, உயிர் சேதம் அப்படின்றது எதுவும் ஏற்படல. பெரிய அளவுக்கு அந்த விமானத்தில் பயணம் செஞ்சவர்களுக்கு வந்து எந்த ஒரு காயமும் ஏற்படல, ஒரு சில சிறு காயம் மட்டும் வந்து ஏற்பட்டதாக சொல்லப்படுது. அதே சமயம் இன்னொரு புறம்
மூலம் இந்த ஹெலிகாப்டர் விபத்திற்கான காரணம் என்ன அப்படின்றதுக்கான விசாரணை நடைபெற்று வருவதற்கு இப்ப தற்போதைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக காணப்படுது நண்பர்களே. அடுத்ததாக பிரிட்டன் விமானப்படைக்கு சொந்தமான F-35 போர் விமானங்களில் ஒன்றான ஜெட் விமானம் தற்போதைக்கு விபத்துக்குள்ளாயிருக்கு. இவற்றை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. பிரிட்டன் விமானப்படைக்கு சொந்தமான F-35 அப்படின்ற இந்த ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் விமானம் வந்து தற்போதைக்கு மத்திய தரைக்கடலில் விழுந்து சுக்குநூறாக நொறுங்கி விபத்துக்குள்ளாயிருப்பதாக தற்போதைக்கு தகவல் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயம் இன்னொரு புறம் பிரிட்டனோட விமானப்படை சேர்ந்து தற்போதைக்கு இந்த விபத்துக்குரிய காரணம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து உத்தரவிடப்பட்டிருப்பதாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கு. இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டோட விமானத்தோட ரேட் எவ்வளோ அப்படின்றத பார்த்தோம்னா 100 மில்லியன் பவுண்டாக காணப்படுது. குறிப்பாக பிரிட்டன் விமானப்படையில் புதிதாக இணைக்கப்பட்ட போர் விமானங்களில் இந்த F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர் விமானம் இது ஒன்றாக வந்து காணப்படுது. சாதாரண வழக்கமான ஒரு பயிற்சியில் வந்து மேற்கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து அசம்பாவிதமாக இந்த ஒரு விபத்து உள்ளாயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பிரிட்டனோட மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சேர்ந்து இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களே. இந்த விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு பயிற்சி, வழக்கமான பயிற்சி எப்படி வந்து நடைபெறும், இது எங்கிருந்து இந்த ஒரு விமானம் ஜெட் விமானம் வந்து புறப்பட்டிருக்கு, என்ன மாதிரி வந்து இந்த ஒரு விபத்துக்கு நடைபெறுவதற்கு முன்பு நடைபெற்றிருக்கு அப்படின்றத பத்தி சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, HMS குயின் எலிசபெத் அப்படின்ற இந்த ஒரு விமானம் தங்கிய கப்பல் தான் வந்து இந்த ஒரு ஜெட் விமானம் வந்து புறப்பட்டதாக சொல்லப்படுது. விமானி வந்து மத்திய தரைக்கடலை நோக்கி வந்து வழக்கமான பயிற்சியை வந்து புறப்பட்டு சென்றிருக்கு தான் வந்து சொல்லப்படுது. அப்போ அந்த ஒரு நேரத்தில் வந்து இந்த ஒரு ஜெட் விமானம் வந்து மத்திய தரைக்கடலில் வந்து விபத்துக்கு உள்ளானதாக சொல்லப்படுது. அதே சமயம் இப்படி வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, பாதுகாப்பு செயலாளர் பெண் வாலிசங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு மேலும் மெயினாக என்ன வந்து சொல்லியிருக்காங்க, மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு வந்து என்ன ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த ஒரு ஜெட் விமானம் கடலில் வந்து விபத்துக்கு உள்ளானதுக்கு அப்புறம் இந்த ஒரு விமானத்தில் பயணம் செஞ்ச விமானி வந்து பத்திரமா பாதுகாப்பாக வந்து மீட்கப்பட்டிருக்காரு. அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு. அந்த ஒரு விமானி தற்போதைக்கு கப்பலுக்கு திரும்பி இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்படுத்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நண்பர்களே. இதில் முக்கியமான செய்தி என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, கடந்த 6 மாதங்களாகவே வந்து இந்த HMS குயின் எலிசபெத் இந்த ஒரு கப்பலிலிருந்து இந்த F-35 ஜெட் விமானத்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000 முறை டேக் ஆஃப் மற்றும் தரையிறங்கி இருப்பதாக தெரிய வந்திருக்கு நண்பர்களே. இந்த 6 மாதத்தில் வந்து எந்த ஒரு அசம்பாவிதம் வந்து ஏற்படவே இல்லை. இப்போ தற்போதைக்கு முதல் முறையாக வந்து இந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கு. பிரிட்டனில் முதல் வந்து இந்த F-35 ஜெட் விமானம் வந்து விபத்துக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் வந்து இதை வந்து பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு நாடுகளை பார்த்தோம்னா, அமெரிக்கா, ஜப்பான் அவற்றைத் தொடர்ந்து வந்து பிரிட்டன் வந்து பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்கு. தற்போதைக்கு முதல் முறையாக பிரிட்டனில் இந்த ஒரு விபத்து ஏற்பட்டிருப்பதாக காணப்படுது நண்பர்களே. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவின் முடிவில் நான் கூட்ட கேட்க நினச்ச கேள்வி, 13 சுற்று பேச்சுவார்த்தை நம்ம வந்து பார்த்துருப்போம், எந்த அளவுக்கு வந்து நடைபெற்று முடிஞ்சு, இந்தியா சீனா கிடையே எப்படிலாம் முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு, யார் முன்னேற்றமான பாதையை நோக்கி வந்து பயணம் செஞ்சது, யார் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து சும்மா வந்து வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு போற மாதிரி வந்து போனது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். அடுத்ததாக 14வது சுற்று பேச்சுவார்த்தை நோக்கி வந்து நகர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறும், இந்தியா என்ன மாதிரியான முக்கியமான நகர்களை எடுக்கும், ஆனால் சீனா எந்த அளவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குமா இல்லை கொடுக்காதா அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியன், உங்களோட கருத்து என்ன, உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்க. இது போன்ற வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் பேசணும் நீங்கள் நினச்சா அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கட்டாயம் நான் பேசுகிறேன். மெயினாக வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போனா தான் நான் தினமும் பேசுகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, நாளைக்கு நீங்கள் ஒரு புது வீட்டில் வந்து மீட் பண்ணுறேன். அடுத்து நம்ம இன்ஃபர்மேட்டிவ் பாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த்.